ஜெகந்தான் உங்களை பிராக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தாலிபான்களுக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் என்ன பிரச்சனை நடக்குது, பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு அணு ஆயுதம் தர வாய்ப்பு இருக்கா, சீனாவுக்கும் தைவானுக்கும் என்ன டென்ஷன் நிலவுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ தாலிபான்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சது தான். ஸோ அது எல்லாமே இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளிவருது. ஸோ ஒரு சிறிய தப்பு பண்ணால் கூட அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அவங்க மக்களையே கொன்று குவிக்கிறாங்க, பெண்களுக்கு சுதந்திரம் அதிகமாக மறுக்கப்படுது. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கெலாம் ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, அப்படியே அலோவ் பண்ணாலும் ஆண்கள் பெண்கள்னு தனியாக பிரிச்சிடுறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானில் நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை வேறு நடக்குது ஆப்கானிஸ்தானில். தாலிபான்களுக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் பிரச்சனை நடக்குது. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது அமெரிக்க படைகளை வீழ்த்துறதுக்கு மட்டும்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. அதாவது தாலிபான்களும் இருந்தாங்க, ஐஎஸ் தீவிரவாதிகளும் இருந்தாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அமெரிக்க படைகளை தோக்கடிச்சாங்க. ஆனால் அவங்க வெளில போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும், அதாவது சித்தாந்த ரீதியான மோதல்கள் இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து இவங்க வெளில போயிட்டாங்க, அவ்வளோதான் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தாலிபான்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அக்கானி நெட்ஒர்க்குக்கும் தாலிபான்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அக்கானி நெட்ஒர்க் தாலிபான்களோட ஒரு அங்கம் தான், ஆனால் அவங்க கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பதவிகள் கேட்குறாங்க, அதனால தாலிபான்களுக்கும் அக்கானி நெட்ஒர்க்குக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இவங்களுக்குள்ள சித்தாந்த மோதல்கள் கிடையாது, பதவிக்கான மோதல்கள் தான். ஆனால் தாலிபான்களுக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் சித்தாந்த ரீதியான மோதல்கள் இருக்குது. நமக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, எல்லா தீவிரவாதிகள் இயக்கமும் ஒன்று தான், ஸோ எல்லாருக்குள்ளேயும் நட்பு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த சித்தாந்த ரீதியான மோதல்கள் தான். இப்போ ஐஎஸ் தீவிரவாதிகள் எடுத்துக்கோங்களேன், அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, அவங்க நிறைய கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற சிரியாவில் இருப்பாங்க, அதே சமயம் ஈராக்கில் இருப்பாங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அந்த முஸ்லீம் ரீஜியன்லாம் இருக்குல்ல, அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம், அது எல்லாமே வந்து இந்த ஐஎஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இதுதான் ஐஎஸ் தீவிரவாதிகளோட அந்த எய்ம். அதன்படி தான் வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் ஐஎஸ்கேபின்னு ஒரு தீவிரவாத இயக்கத்தை நிறுவினாங்க, அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொரோசான் ப்ராவின்ஸ். ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு நாடு இருக்கும். ஸோ இது வந்து தாலிபான்களுக்கு பயங்கரமான எதிரி ஐஎஸ்கேபி வந்து, ஏன்னா சித்தாந்த ரீதியான மோதல்கள். இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு எய்ம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் நாட்டை மட்டும்தான் ஆளுவோம், அதாவது ஆப்கானிஸ்தான் எங்களோடது, நாங்கள் ஆப்கானிஸ்தானோட பூர்வக்குடிகள். ஸோ நாங்கள் எங்கள் நாட்டில் மட்டும்தான் ஆளுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐஎஸ்கேபி அப்படி கிடையாது, நாடுங்கிற ஒரு பிரிவினையே இருக்கக்கூடாது, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வந்திருக்கு. வந்த பிரச்சனையில் என்ன ஆயிருக்குன்னா, இரண்டு பேருமே அதாவது ஃபைட் பண்ணி அந்த ஐஎஸ் தீவிரவாதிகளில் நிறைய பேரை கொன்று குவித்திருக்காங்க தாலிபான்கள். ஸோ தாலிபான்களோட ஸ்போக்ஸ் பர்சன் இதை அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ தாலிபான்களுக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை நடக்குது. இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து தாலிபான்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க, அதாவது எல்லையோர பகுதிகளில் சூசைட் பாம்பர்ஸை நிலைநிறுத்தியிருக்காங்க. டஜிகிஸ்தான், சீனா இது போன்ற நாடுகள் கூட பார்டர் ஷேர் பண்ணோம்ல ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சூசைட் பாம்பர்ஸை நிலைநிறுத்திருக்காங்க. இந்த படைகள் பேர் லஷ்கர் மான்சூர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சூசைட் பாம்பர்ஸையும் தாண்டி நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அஃபென்சிவ் ஸ்ட்ரைக்லையும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாக இருக்குது. ஸோ இப்போ தாலிபான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தற்காலிகமாக 2022 புதிய கான்ஸ்டியூஷன், புதிய அரசியலமைப்பு சட்டம் அமைக்க போகிறாங்க. அதாவது அது சரியாலதான், சரியாலாவே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஆனால் பேருக்கு அரசியலமைப்பு சட்டம் அமைக்கணும்ல. ஸோ அதனால் அமைக்க போகிறாங்க. அதற்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானில் இது வரைக்கும் வந்து 4 அரசியலமைப்பு சட்டம் இருந்திருக்கு. 1923 ஒன்று, 1964 அப்புறம் 2004 ஒன்று. ஸோ இது போன்ற நிறைய அரசியலமைப்பு சட்டம் இருந்திருக்கு. ஸோ இப்போ தாலிபான்கள் வந்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1964 அமைத்தாங்கல்ல, ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இப்போ தற்காலிகமாக ஆப்கானிஸ்தானில் நடைமுறைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அரசியலமைப்பு சட்டம் கிடையாதுல்ல, ஸோ அதனால் வந்து ஓரளவுக்காச்சும் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா வந்து மற்ற நாடுகளில் கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க, தாலிபான்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட அந்த ரெக்கக்னேஷன் முக்கியம். ஸோ அதனால் தற்காலிகமாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் அமைச்சிருக்காங்க. இதில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த 1964 சட்டம் அமைச்சிருக்கோம், ஆனால் இதில் வந்து சரியாலாவுக்கு எதிராக ஒரு சில விதிகள் இருக்கும்ல, அது எல்லாமே கேன்சல் பண்ணப்படும். சரியாலாவுக்கு எதிர்த்து எந்த விதிகள் இருந்தாலும் இங்கே செல்லுபடி ஆகாது.
ஸோ தற்காலிகமாக ஒரு வருஷம் தான் இருக்க போகுது, அடுத்த வருஷத்தில் வந்து புதுசாக நாங்கள் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2004 வந்து அந்த சட்டத்தை ஏன் சூஸ் பண்ணலன்னு நீங்கள் கேட்கலாம். 2004 அமெரிக்க படைகள்லாம் உள்ளே வந்தாங்கல்ல, ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட சித்தாந்தம் கொஞ்சம் இருக்குது, அதாவது யூஎஸோட அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது, அதனால தாலிபன்கள் முற்றிலுமாக மறுத்து விட்டார்கள். ஸோ இப்போ பாகிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தானோட முக்கியமான பிரச்சனையே டெஹ்ரிக் ஐ தாலிபன் சொல்லுவாங்க. டெஹ்ரிக் ஐ தாலிபன்னா அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற தாலிபன்கள். ஸோ பாகிஸ்தானில் பஷ்தூன் பழங்குடியின மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுவாங்க. என்னதான் வந்து பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் டெஹ்ரிக் ஐ தாலிபான்களுக்கும் அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் ஏகப்பட்ட மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே தாலிபான்கள் கூட பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் டெஹ்ரிக் ஐ தாலிபான்கள் கூட பேசுங்க, அவங்கள வந்து எங்களை எதிர்த்து சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தாலிபன்களும் வந்து ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ வந்து 3 அதாவது 20 இப்போ தற்காலிகமாக சீஸ் ஃபயர் வந்திருக்கு. இப்போ தற்காலிகமாக 20 இந்த டெஹ்ரிக் ஐ தாலிபன் எந்த வித தாக்குதலும் நிகழ்த்த மாட்டாங்க. ஸோ இப்போ யூஎஸோட முன்னாடி இருந்த அந்த என்எஸ்ஏ அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லுவாங்களே, அவர் பேர் வந்து ஜான் போல்டன். இவர் வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தார் ஓகேவா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் வந்து தாலிபன்களுக்கு அணு ஆயுதம் சப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கன்செப்டை ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் எந்த பேஸில் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து எந்த இடத்துலையுமே ஹிண்ட் பண்ணல. இப்போது பாகிஸ்தானுக்கு ஒரு த்ரெட்டு தான், இந்த மாதிரி அவங்க அணு ஆயுதம் தாலிபன்களுக்கு தந்தா அந்த அணு ஆயுதத்தை தாலிபன்கள் பாகிஸ்தானை எதிர்த்து யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாகிஸ்தான் அவ்வளோவா இதை முன்வர மாட்டாங்க. அணு ஆயுதம்ங்கிறது அது ஒரு பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தாலிபன்களுக்கு தந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிச்சுட்டு, பாகிஸ்தானை இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு போவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு, இவர் எதனால் சொன்னார்னும் தெளிவாக வெளிப்படையாக சொல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம இதை இக்னோர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ யூஎன் கமிட்டி கிரெடென்ஷியல் கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து தாலிபன்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போது தாலிபன்களை ஒரு அதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக யூஎனில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ ஆப்கானிஸ்தானை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இசாக் ஜாயினோ ஒருத்தவர், அவர் வந்து இந்த அஷ்ரப் கானி இருப்பார்ல பிரசிடென்ட் அஷ்ரப் கானி, கவர்மெண்ட் இருக்கும்போதே அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது அதை இன்னும் மாற்றலாம், தாலிபன்களை அதை மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை முடிச்சிடலாம். அடுத்தது வந்து இப்போ சீனாவுக்கும் தைவானுக்கும் அந்த பிரச்சனைக்கு வரலாம். ஸோ இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, தைவான் எங்களோட பகுதி தான், அது தனி நாடுலாம் கிடையாதுன்னு அப்போலேருந்தே கிளைம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஒன் சீனா பாலிசிக்கு கீழே. ஸோ அதனால தான் வந்து சீனா அடிக்கடி ப்ரொவோகேட் பண்ணுவாங்க, அவங்களோட இந்த ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஷிப்ஸாக இருக்கட்டும் தைவான் சைடு கொண்டு போவாங்க. ஸோ தைவானும் அந்த சைட்லேருந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, அதாவது நாங்கள் தனி நாடு தான், உங்கள் கூடலாம் வந்து சேர மாட்டோம், நாங்கள் உங்கள் நாட்டோட ஒரு அங்கமே கிடையாதுன்னு தைவான் அடிக்கடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ சனிக்கிழமை என்ன ஆயிருக்குன்னா, 38 சீனாவோட 38 வந்து தைவானோட அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைந்திருக்கு. இது ஒரு பெரிய கன்சென்சஸ் ரைஸ் பண்ணியிருக்கு தைவானுக்கு. ஸோ தைவானும் வந்து கடுமையான வார்த்தைகளால் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது அடிக்கடி நடக்கிறது தான், சீனா வந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட் எடுத்து இப்போ தைவான் சைடு போவாங்க. இப்போ தைவான் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, ஏன்னா அமெரிக்காவோட நேவி அங்கே தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து சீனாவோட அந்த ஏர் ஸ்பேஸுக்கு போனதாக நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தைவானுக்கும் சீனாவுக்கும் திரும்பியும் அந்த டென்ஷன் எஸ்கலேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் CPTPP அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் தைவான் சைன் பண்ணியிருக்காங்க, காம்ப்ரஹென்சிவ் அண்ட் ப்ராக்ரெசிவ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப். இது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்போ சீனா வந்து என்ன கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, தைவானே எங்களோட பகுதி தான், தைவான் வந்து எப்படி மற்ற நாடுகளோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் தைவான் சைன் பண்ணது அது அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். இதை அவங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரத் மாதா கி ஜெய்.